சிந்து ஐ எம் டேக்கிங் ஞான மொழியை, வள்ளலார் ஞான மொழியை வேறு சஞ்சீவினி வேறான்னு கேட்குறீங்க. ஞான மொழியை சஞ்சீவினி ஒன்றுதாம்மா, ஃபர்ஸ்ட் பவுடராக இருந்தது, இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை லிக்விட் ஃபார்மில் மாற்றிட்டோம். ஸோ பவுடராக இருந்ததை நீங்கள் இப்போ முடிகிற வரைக்கும் நீங்கள் பவுடர் சாப்பிட்டுருங்க, இதுக்கப்புறம் லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கும்போது சீக்கிரம் உடனே ரத்தத்தில் கலந்துருது. ஏன் வந்து நம்ம லிக்விட் ஃபார்மில் சஞ்சீவினியை மாற்றிட்டோம் அப்படின்னா, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அதை செரிமானம் பண்ண முடியுது, ஒரு சில பேர்னால வயதானவர்களால் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் லிக்விட் ஃபார்மாக மாற்றியாச்சு. லிக்விட் ஃபார்மில் எடுத்துக்கும் போது டெய்லி காலையில் சுடு தண்ணியில் 15-15 சொட்டு, இதுவே குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் 5-5 சொட்டு, வெறும் ட்ராப்ஸ் மட்டும்தான். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழும்ன்றது உங்களுக்கே தெரியும், உடனே போய் ரத்தத்தில் கலந்து விடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி, நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே உயிரணுக்களை உற்பத்தி செய்வதில்லை, சத்தியமான உண்மை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இந்த உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் என்பது எப்போதோ மனிதன் இழந்து விட்டான். ஃபுல்லா பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி உணவுகளை இன்னைக்கு நிறைய திணிச்சிட்டாங்க. காய்கறி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசாயன கழிவுல இன்னைக்கு முக்கிய எடுக்கிறாங்க, கெமிக்கல்ல முக்கிய எடுக்கிறாங்க. பழங்கள் மெழுகு தடவப்பட்டதா இருக்கு, பழங்கள் வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா இருக்கு. அப்போ உண்மையான மூலிகைகளை வைத்து செய்யக்கூடிய இன்னைக்கு சித்தர் பெருமக்கள் இல்லை. அப்பனும் காயகல்பம் தான். சஞ்சீவினி அப்படின்றது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பொடி டைப்ல இருந்ததை லிக்விட் ஃபார்ம்ல மாத்திருக்கோம். பொடியா இருக்கும்போது வெறும் 5 பொடி தான், அதுல இது கூட இன்னும் ஒரு 20-25 மூலிகைக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு உயிரணுக்களை உற்பத்தி செய்து உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கும், உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏறும்போது அதை சமன்படுத்துவதற்கும், இதையெல்லாம் கடந்து ஃபோக்கஸ் அதிகரிப்பதற்கும், வாதம் பித்தம் கபம் இது மூணு தான் சமாச்சாரமே, இதை சமநிலைப்படுத்துவதற்கும் மிக உயர்ந்த ஒரு மருந்தாக அமைவது சஞ்சீவினி. இந்திரன் ஜேபி, 2 தார தோஷம் போக்க வழி சொல்லுங்க அண்ணா. எந்த தோஷம் இருந்தாலும் சித்தர் நெறிக்கு வந்துட்டீங்கன்னா தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். பரம்பொருள் யோகம், தியான பயிற்சி பெற்று ஜீவசமாதி வழிபாட்டை அதிகப்படுத்துங்கள். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஆசிரமம், ஜீவசமாதி, கைலாச கோணை அருவி, அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண லிங்கமும் அங்கே இருக்கு, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தவம் பண்ண குகையும் அங்கே இருக்கு. குகை இப்போ மேக்சிமம் லாக் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த ஆசிரமம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. ஸோ நீங்க போறதுக்கு முன்னாடி இறைவனின் அருளாசி பெறணும்னு விருப்பப்படுறவங்க கைலாச கோணா, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதிக்கு சென்று வரும்போது உங்களுடைய கர்ம வினைகள் மொத்தமும் மாற்றி அமைக்கப்படும். சித்தர்களை வேண்ட வேண்ட உங்களது அருளாற்றல் அதிகப்படுத்தப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு அருளை சம்பாதிக்கிறீர்களோ உங்களது கஷ்டங்கள் விலகும். நிச்சயமாக 100% சித்தர்களின் அருளினால் நீங்கள் அன்னதானம் அதிகமாக செய்ய செய்ய நீங்கள் விருப்பப்பட்டவாறே உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். நாளையில இருந்தே எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அன்னதானம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அன்னதானம் பண்ணுங்க. முதல்ல பலனை எதிர்பார்த்து பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு. அதுக்கப்புறம் போக போக முக்திக்கு போகலாம், முக்திக்கு அப்புறம் போய்க்கலாம். முதல்ல இந்த வாழ்க்கையில தேவைங்கிற விஷயத்த நீ அடையணும், அதுக்கு பணம் தேவை. ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஆன்மீகத்தை தான் பிசினஸா மாத்தக்கூடாதே தவிர, ஆன்மீக அறிவை உங்க பிசினஸுக்கு நீங்க பயன்படுத்தலாம், தவறே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகத்தை தான் பிசினஸா மாத்தக்கூடாது. ஆன்மீக அறிவை பயன்படுத்தி, ஞானத்தை பயன்படுத்தி, அந்த ஞானத்தை உங்க தொழில அப்ளை பண்ணி அந்த பிசினஸ் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை பொருளீட்டி உயர்ந்த கட்டத்தை நீங்க அடையலாம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு சித்தர் இருப்பார். ஒரு சித்தரை இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, வேஷ்டிக்கு ஃபேமஸான கம்பெனி, அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. நீங்க அவங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி விசாரிச்சீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சித்தர் இருக்கிறார். அந்த சித்தரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்க வாழ்க்கையே மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாம உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தரோட வழிபாடு என்பது இருக்கும். சித்தர்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள், உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது அவர்களுக்கு உண்டு. விஜயலட்சுமி என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நாம் வணங்கும் போது ஒரே ஒரு குருவை மட்டும் வணங்க வேண்டுமான்னு கேட்டிருக்கீங்க. குரு என்பது என்னங்க, நீங்க தாங்க ஆப்ஜெக்டா பாக்குறீங்க, மெட்டீரியலா பாக்குறீங்க, அது ஒரு எனர்ஜி, அவ்வளவுதாங்க. எனர்ஜி, சிம்பிளி சேயிங் இட்ஸ் அன் எனர்ஜி. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் பாபா மகாவதார் பாபாஜின்றீங்க, காஞ்சி விஸ்வநாத சுவாமின்றீங்க, வள்ளலார்ன்றீங்க, ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமின்றீங்க, அவருன்றீங்க, இவருன்றீங்க. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனர்ஜி தான். நீங்க வேணா இப்படி வச்சு எல்லா குருமார்களையும் கும்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு அப்பா ஒருத்தர் தானே,
ஒரே ஒருத்தரை சத்குருநாதரா வச்சுக்கோங்க, அவர் தான் உங்களுடைய தலையா தலையாய குரு, அவரோட ஃப்ரீக்வன்சில தான் உங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது அவரை மெயின் குருவா வச்சுக்க, மத்தவங்களாம் பெரிய பச்சத்தப்பா தான், உங்களுக்கு எல்லாரையும் கும்புறது தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு அப்பா பெத்த அப்பா ஒருத்தர் தான், ஆனா பெரியப்பா சித்தப்பா வீட்டுக்கு வந்தா மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்களே, ரெஸ்பெக்ட் பண்றீங்க இல்ல, அவங்களை வணங்குறீங்க இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களே, அது போல எல்லா குருமார்களையும் கும்பிடுங்க தப்பு இல்ல. ஆனா சத்குருவாகிய குருநாதர் ஒரே ஒருத்தராதான் உங்களுக்கு இருக்கணும், அவரை ஈர்க்கமா பிடிச்சிருக்கு.